கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கியமான வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். ஏசாயா தீர்தரிசியின் புஸ்தகம் 60:22 வசனம் இப்படி சொல்லுகிறது: சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். என கண்பானவர்களே, இதில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அவன் ரொம்ப சின்ன பய, அவன் குடும்பம் ரொம்ப தரித்திரமான குடும்பம், ஒரு பின்னணி இல்லாத ஒரு குடும்பம், நாங்க அப்படி இல்லை அப்படின்னு சிலரை குறித்து மட்டமாகவும் சிலரை குறித்து மேன்மையாகவும் பேசுவாங்க. இப்படி யாரெல்லாம் சின்னவன் சின்னவன் என்று சொல்லி பேசப்படுகிறார்களோ அவர்களுக்காக ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், சின்னவனை ஆண்டவர் ஆயிரமாகவும் சிறியவனை ஆண்டவர் பலத்த ஜாதியுமாக மாற்றுவார். இப்படி செய்யக்கூடிய ஆண்டவர் அது எப்போ செய்வாராம், ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாக நடப்பிப்பேன். நீங்கள் உங்களை நினைத்தேன் நீங்கள் தாழ்வாக எண்ண வேண்டாம், உங்களுடைய வாழ்வை நினைத்து நீங்கள் தாழ்வாக நினைக்க வேண்டாம், உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை நினைத்து நீங்கள் உங்களை தாழ்வாக எண்ண வேண்டாம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நாள் வரும், அதை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றவே தீருவார். ஒரு நாள் வரும், நிச்சயமாக இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை. இதை கேட்கும்போது நமக்குள்ள என்ன ஆனந்தம், ஐயோ எங்க ஊர்ல நான் ரொம்ப ஒதுக்கி வச்சிருக்காங்களே, தனித்தவனா இருக்கிறேனே, சப்போர்ட்டுக்கு ஆளே இல்லாம இருக்கிறேனே, எந்த பேக்ரவுண்டும் இல்லாம இருக்கிறேனே, கலக்கம் இருக்குதா? நோ, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். வாக்கு பண்ணுகிற ஆண்டவர் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி உறுதி கூறுகிறார். அது உங்க வாழ்க்கையில நடக்கணும், என் வாழ்க்கையிலே நடக்கணும். ஆண்டவர் அதற்கு என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரால் நான் பெருக்கம் அடையக்கூடியவர்களாய், ஆண்டவர்களால் பலத்த மக்களாய் மாறக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, சின்னவனை ஆயிரமாகவும் சிறியவனை பலத்த ஜாதியுமாகவும் மாற்றக்கூடிய ஆண்டவர், ஏற்ற காலத்திலே அதை செய்ய போகிறவராய் இருக்கிறீரே, அதற்காக நன்றி. உன்னுடைய கிருபையினால் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.